நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பொது வீடியோவில் இதுவரைக்கும் மேஷத்தில் கிரகங்கள் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் வரைக்கும் பார்த்துட்டோம். பொதுவாகவே இந்த பொது வீடியோக்களுக்கு ரொம்ப அதிகமாகவே வந்து இது கொடுக்குறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. அதுவும் ரிஷபத்தில் கிரகங்கள் இதுவரைக்குமே 50,000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கிறது. ஆக இந்த மாதிரியான ஒரு பொதுவாக சொல்லிக் கொடுக்கக்கூட ஒரு தன்மை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற நினைக்கிறேன். அதுலேயும் இந்த வீடியோக்கள் கொஞ்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே மிகப்பெரிய வரவேற்பு. பொதுவாகவே என்னுடைய வீடியோக்கள் லட்சக்கணக்கில் போகாது, போக வந்து நான் விரும்புறதில்லை. இந்த 600 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 800 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ராசியில் இந்த ராசியில் அப்படின்ற ஒரு வசீகரமான தலைப்புகள், ஒரு இதான தலைப்புகள்லாம் நாங்கள் கொடுக்குறதே இல்லை. தவிர ராசி பலன் வீடியோக்களே எனக்கு இதை பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா ராசி பலன் வீடியோஸை நான் டெட் வீடியோஸ்னு சொல்லுவேன். இன்றைய ராசி பலனை இன்றைக்கு மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் திரும்ப பார்க்கப்படாது. மாத ராசி பலனா அந்த மாதம் மட்டும், வருஷ ராசி பலனா அப்படித்தான். ஆனால் அந்த ராசி பலன் வீடியோக்கள் போடுறதுல நான் இன்றைக்குமே நம்ம சேனலில் இந்த அது கூட தவிர்க்க முடியாதபடி தான் போடுறோம். இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பலன்கள்லாம், ஏன்னா அதெல்லாம் பொதுவானவை தான். குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி பலன்கள் போடுறத கூட பொதுவான ஒரு வீடியோக்களாக தான் போடுறேன். சோசியல் மீடியாக்களாக இருக்கட்டும், எல்லாரும் யூடியூப் சேனலில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் என்கிட்ட தான் வந்து ராசி பலன் கேட்குறீங்க. நிறைய 90% பேரை தவிர்க்கிறேன். டிவியிலையும் வந்து ராசி பலன் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் தான். ஆனால் உண்மையை சொல்ல போனால் டிவியில் எனக்கு வந்து ராசி பலன் சொல்லக்கூடிய அமைப்புகள் வரும்போது கூட என்னுடைய ஒரு ஒரு ரெக்வஸ்ட்னால ஏங்க இது ஒரு கண்டென்ட் சொல்லி கொடுக்கலாங்க, ஜோதிடம்ன்றது வேற மாதிரியான ஒரு இது, அதில் ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுப்பட்டு தான். இப்போ சன்லைஃப் சேனலில் கூட நான் ராசி பலன் சொன்னாலும் அதில் ஒரு 5 நிமிட நேரம் ஒரு ஜோதிடத்தில் ஒரு உபயோகமான தகவல்களை சொல்கிறேன் அப்படின்னு தெரியும். ஆகவே ராசி பலன் வீடியோக்கள் நம்ம போடுறதில்ல, அது அதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டும் இல்லை. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், ஜனவரி 1 சில பேர் என்ன கேட்டிருக்கிறீங்க, ஆண்ட்ராய்டு iOS ஜனவரி 1 வந்து iOS ஆப்பிள் ஃபோன் வைத்திருக்கிறவர்களும் நம்முடைய இதை பார்க்குற மாதிரி, அதாவது இதுவரைக்கும் வந்து ஆடிட்டிய குறிச்சி ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் தான் இருக்குது, iOSல இல்லை. அதனால் ப்ரீமியம் வீடியோக்களை வந்து iOS வைத்திருக்க ஆப்பிள் ஃபோன் வைத்திருக்கிறவங்க பார்க்க முடியல. அதற்கான தீர்வாக iOS வெப் போட்டு அதில் வந்து ஆப்பிள் ஃபோனில் பார்க்கக்கூடிய அமைப்பில் போடுறோம். அதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸஸ்ங்களும் தாமதமாக இருந்ததுன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஜனவரியில் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறேன். அது கூட அதுக்கான இதுங்களை ஆரம்பிச்சுட்ருக்குறோம். அதில் வேற ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சில பேருக்கு என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்க முடியாதான்ட்டு. நீங்கள் தான் முதல்ல பார்க்க முடியும். உண்மையை சொல்ல போனால் இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு கிளாஸ் வச்சுருக்கிறவங்களுக்காகவே ஆரம்பிச்சிடலாமான்னு நினச்சேன். iOS வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் மெயிலையும் அதுலேயும் ஒரே கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் இது வரைக்கும் பொருத்தம், ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கலாம். உலகம் முழுக்க பெரும்பாலும் மேற்கு நாடுகளில் வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கிறவங்களா இருக்கிறீங்களே, iOS இதுதானே வச்சுருக்கிறீங்க, அதனால் வந்து தாமதிச்சமே தவிர உண்மையில் ஆன்லைன் வகுப்புகள் ரெண்டு ஆப்பிள் ஃபோன் வைத்திருக்கிறவங்களும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கிறவங்களும் பார்க்குற மாதிரி தான் அந்த ஆன்லைன் வகுப்புகள் இருக்கும். அதனால் வந்து எல்லோருமே ஆன்லைன் இதை பார்க்கலாம். உங்களுடைய இதுவும் சங்கடங்களும் புரியுது. ஹையாக ஃபீஸ் வச்சிடாதீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய சங்கடங்களும் தெரியுது. ஃபீஸ் எப்படின்றது அப்புறம் உங்களுடைய ஒத்துழைப்போடு அதை பார்ப்போம். ஃபீஸ் வந்து பெருசாக அளவுக்கு இதாக இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஒரு கௌரவமான ஒரு அமைப்பில் இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இதாக. ஆகவே ஜனவரியில் அடிப்படையிலிருந்து சொல்லக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸ் பார்ப்போம். இப்போது கன்னியில் கிரகங்கள் மேஷத்தில் ஆரம்பித்து கன்னிக்கு வந்துட்டோம். 6 ராசி காலபுருஷனின் ஆறாவது ராசி கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய காலபுருஷனுடைய ராசி, அடிவயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய உபய ராசி. மனித உறுப்புகளை பற்றி சொல்லலை இல்லையா? ஆமாம், இது வரைக்கும் ஏதாவது ஒன்று ஃப்ளோவில் சொல்லும் போது ஒன்று விட்டுறேன். கன்னி வந்து காலபுருஷனுக்கு 6 வீடு, அடிவயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது. அந்த மேல் வயிறு கீழ் வயிறுன்னு சொல்கிறோம்ல, தொப்புளுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த அடிவயிற்று பகுதியை குறிக்கக்கூடிய காலபுருஷனுடைய 6 வீடு கன்னி. அறிவுக்கு இலக்கணமான ஒரு வீடு இது. இதில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு பெண் ராசி, உபய ராசின்னு சொல்வேன். முதல்ல அந்த ராசி தத்துவங்கள் சரராசி உபயராசி ஸ்திரராசி சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இதில் உபய வீடு, இரண்டும் கெட்டான் வீடு. புதனே ஒரு இரண்டும் கெட்டான் கிரகம் தான், இரட்டை மனநிலைமை உள்ள ஒரு கிரகம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அப்போ இரண்டும் கெட்டான் வீடு அப்படிங்கிறதையும் சொல்லலாம், இரண்டும் கெட்டான் வீடு. ரெண்டாவது உபயராசி இந்த காற்று நிலம் நெருப்பு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நிலராசி ஒரு பெரிய நல்ல இந்த மகரம் நிலம் சதுப்பு நிலம் அந்த நிலம் அதை மகரத்தில் வரும்போது சொல்லித்தரேன்.
பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு, காற்று, நிலம், நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த நான்கு ராசி அமைப்புகளில் ரிஷபமும் கன்னியும் மகரமும் நில தத்துவ அமைப்பில் அமையும். அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு உபயராசி, நிலையான ஒரு உபயராசின்றதை வச்சுக்கணும். இதை இதை ஏன் இந்த தத்துவங்களை சொல்கிறேன்னு சொன்னால், ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது அது வந்து எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கும். பெண் ராசி, இங்கே வந்து கடகமும் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, அதனை அடுத்து வருகின்ற பெண் ராசி. இரட்டை நிலை, சரத்திற்கும் ஸ்திரத்திற்கும் உள்ள இரட்டை நிலை உள்ள ராசி. சித்திரை நட்சத்திரம், அதாவது உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை ஒன்பது பாதங்கள் உடைய ராசி. கன்னி சிம்மத்தில் வந்து மகம், பூரம், உத்தரம் ஒன்றாம் பாதத்தோடு முடிஞ்சிடும். ஒரு ராசியில் ஒன்பது பாதங்கள் அடங்கும் என்கின்ற தத்துவத்தின்படி, இரண்டே கால் நட்சத்திரங்கள் அடங்கும் என்கின்ற தத்துவத்தின்படி உத்திரம் இரண்டு, மூன்று, நான்கு பாதங்களும், ஹஸ்தம் நட்சத்திரத்தின் முழு நான்கு பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்களும், ஒன்பது பாதங்கள் அடங்குகின்ற ஒரு ராசியாக இந்த ராசி இருக்கும். பொதுவாகவே வந்து கல்விக்கான இடம் இது, ஞானத்திற்கான இடம் மிதுனம், இது கல்விக்கான இடம். கல்விக்கான இந்த புதன், இந்த புதனின் இந்த வீடு வலுத்திருந்தாலே இன்னொன்று புதனுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், இந்த மூன்று நிலைகளும் ஒரே ஒரே வீட்டில் ஆட்சியும் உச்சமும் மூலத்திரிகோணமும் பெறுகின்ற ஒரே கிரகம் புதன். அந்த ஒரே வீடு கன்னி. ஆக இந்த கன்னி, அதை இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன் பாருங்கள். பத்ர யோகத்திற்கு வந்து இதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லியிருப்பேன். அதாவது அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னான்னு தெரியல, தேவையில்லாத விஷயங்களை இதில் டச் பண்ண வேண்டாம். இருந்தாலும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறேன். புதன் மட்டும்தான், அதாவது எல்லா கிரகமும் பனிரெண்டு லக்னங்களுக்கும் சுக்கிரன் கேந்திரங்களில் ஆட்சி வருவார். பனிரெண்டு லக்னங்களுக்கும் சுக்கிரன் கேந்திரங்களில் ஆட்சி வருவார் காமத்திற்காக. மனிதனுடைய முதல் கடமையை இனவருத்தி என்பதால் காமக்காரகனாகிய சுக்கிரன் பனிரெண்டு லக்னங்களுக்கும் ஆட்சி வருவார். மற்றபடி நல்ல நடத்தை கிரகமான மற்ற கிரகங்கள்லாம் எட்டு வீடுகளில், சரஸ்திர வீடுகளில் மட்டுமே ஆட்சி உச்சத்தை அடையும். ஆனால் அறிவு கிரகமான புதன் மட்டும் நான்கே நான்கு வீடுகளில் மட்டும்தான் வந்து ஆட்சி உச்சத்தை அடைவார். நான்கே நான்கு லக்னங்களுக்கு மட்டும்தான். தனுசு மீனம் கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை கிடையாது. கன்னி மிதனம் தனுசு மீனம், அதுக்கு என்ன அர்த்தம்னா, அறிவு ரொம்ப குறைவானவர்களுக்கு தான் மிகச்சிறந்த புத்திசாலித்தனம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் அந்த அமைப்பின்படி. இன்னொன்று சொல்லிட்டேன், உச்சநீச்ச தத்துவங்களை ஏற்கனவே வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமா என்கின்ற ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன். உச்சநீச்ச தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறேன். உச்சநீச்ச தத்துவங்கள் எதன் அடிப்படையில் அமைகின்றன என்றதே உண்மை. காலபுருஷனுடைய முதல் வீட்டில் நம்முடைய தந்தை கிரகமான சூரியன் உச்சமடைவார். அவர் தான் எல்லாம், சூரியன் தான் முதன்மை. அதனால காலபுருஷனுடைய முதல் வீடான ஒன்றாவது வீடான மேஷத்தில் சூரியன் உச்சமடைவார். காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு, தாய்க்கு நிகரான இரண்டாவது வீடு தாய் வந்து உச்சமடைவார். புருஷனுக்கு அப்புறம் பொண்டாட்டி, அங்கே சந்திரன் வந்து உச்சமடைவார். ஆக மூல ஒளி கிரகங்களான அம்மையும் அப்பனுமான தாயும் தகப்பனுமான சூரியனும் சந்திரனும் காலபுருஷனுடைய ஒன்றாவது வீட்டில் ரெண்டாவது வீட்டில் உச்சமடைவார்கள். இந்த தத்துவங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன், ஆர்டிக்கலாக எழுதியிருக்கிறேன், அது இங்கே பேசிகிட்டு இருக்க வேண்டாம். கன்னின்றதுல ஃப்ளோவாக போயிடலாம். அதே போல் கன்னியின் புதனுடைய உச்ச அமைப்புகளுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், படுக்கையறை ஸ்தானமான காலபுருஷனின் படுக்கையறை ஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் உச்சமடைவார். அங்கே புதன் நீச்சமடைவார். அதற்கு அர்த்தம் என்னென்னா, சிற்றின்பம் அறிவு, சிற்றின்பம், சிற்றின்ப உணர்வு, போக உணர்வு மேலோங்கி இருக்கின்ற நிலைமையில் அறிவு அங்கே மழுங்கி போய்விடும் என்பதற்கேற்ப அழிவு அறிவு போயிடும். ஒரு மனிதனுக்கு போகம் காமம் தலைக்கேறி இருக்கின்ற நிலையில அறிவு மழுங்கி விடும் என்பதற்கேற்ப பன்னிரெண்டாம் வீட்டில் அங்கே சுக்கிரன் உச்சமடைகிற இடத்துல அவர் நீச்சமடைவார். அறிவு மேலோங்கி இருக்கின்ற அமைப்பில் காமம் சிற்றின்பம் பெரிதாக தெரியாது என்கின்ற அடிப்படையில் இங்கே புதன் உச்சமாக இருக்கின்ற கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சமடைவார். அறிவு இருக்கின்ற இடத்துல காமத்திற்கோ சிற்றின்பத்திற்கோ சிறிய டைவர்ஷன்களுக்கோ இடம் இல்லை அப்படின்றத குறிக்கும் விதமாக தான் சுக்கிரன் வந்து புதனுடைய வீட்டில் நீச்சமடைவார். ஆறாம் வீட்டில் காலபுருஷனின் ஆறாம் வீட்டில் நீச்சமடைவார். இந்த மாதிரியான சிறு சிறு ஜோதிட நுணுக்கங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதன் மூலம் அடுத்த மறைபொருள் விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதற்காகத்தான் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை நான் வந்து சரியான இடங்களில் சொல்கிறேன். இது ஏற்கனவே ஆர்டிக்கல்ல இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். படிக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் தான் கமெண்டுகளை பார்த்தாலே படிப்பதை விட காணொலிகளை கேட்பதை தான் ரொம்ப பேர் வந்து விரும்புகிறீங்க அப்படிங்கிறதும் தெரிய வருகிறது. ஆகவே கன்னி வீடு, உபய வீடு, நில வீடு, பெண் வீடு, இதில் அடங்கிய பாதங்கள் உத்திரம் இரண்டு, மூன்று, நான்கு, ஹஸ்தம், முழு நட்சத்திரம், சித்திரை ஒன்று, ரெண்டு ஆகிய ஒன்பது பாதங்கள் அடங்கிய வீடு, ஒரே கிரகம், ஆட்சி உச்சம் மூலத்திரிகம் என்கின்ற அமைப்புகளை அடையும். இவருக்கு நண்பர் சுக்கிரன்,
இவருக்கு நண்பர் புதன், இவருடைய இனத்திற்கு இவருடைய டீமுக்கு நண்பர் ராகு. ஆக சுக்கிரன் புதன் ராகு, சுக்கிரன் புதன் சனி ராகு, இந்த நால்வருக்கும் கன்னி வீடு நல்ல வீடு. சரி, அப்ப வேற என்ன, வேற ஏதாவது போன வாரங்கள் தானே பார்த்தோம். அப்ப கன்னியில் மற்ற கிரகங்கள் இருந்தா, புதனே வந்து ஒரு இரட்டை நிலமுள்ள கிரகம், கன்னி மட்டும் ஒருத்தனுக்கு வலுத்திருந்தா அவர் வந்து நல்ல படிப்பாளியாக அறிவாளியாக இருப்பார். ஞானவான் என்பது வேறு, அறிவாளி என்பது வேறு. உண்மையால கல்வி அறிவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரகம். வானவியல் தத்துவம், நாசால வேலை செய்யறவங்க, பௌதிகம் சார்ந்தவர்கள், கன்னி வளர்த்தவர்கள் எல்லோருமே பௌதிகம் சார்ந்த, வானவியல் சார்ந்த, ஜோதிடம் சார்ந்த. சந்திர கேந்திரத்தில் புதன் இருந்தா, எல்லா ஜோதிடம் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல சந்திரனும் புதனும் வளர்த்துருக்குன்னு அர்த்தம். எல்லோரும் இந்த வீடியோவை பாத்துறதுல ஒரு 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 தொலைக்காட்சி சீரியல் நடிகை தற்கொலை செய்து கொண்டார் என்றால் கோடிக்கணக்கில் வியூஸ் போகுது, லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது, ட்ரெண்ட் ஆகுது. அது அப்படியே வந்து வாரம், அந்த வாரம் முழுக்க காணொலி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், பிரிண்டிங் மீடியா எல்லாமே அந்த அந்த பெண்ணையுடைய பின்புலத்தை பற்றி தான் எழுதி கொண்டிருக்கின்றன. சென்சேஷனலாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அதுதான். நம்ம வீடியோ எப்பவுமே லட்சக்கணக்கில் போகாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கணும், இல்லைனா சந்திரனும் புதனும் வலுவாக இருக்க வேண்டும். புதன் வலுத்தவர்கள் மட்டுமே ஜோதிடம், வானவியல் போன்ற, பௌதிகம் போன்ற சில விஷயங்கள்ல அறிவாளிகளாக இதாக இருப்பாங்க. ஆகவே இந்த கன்னி வீடு சுகத்துவமாக இருக்கின்ற பட்சத்தில், இந்த கன்னிநாதன் சுகத்துவமாக இருக்கின்ற பட்சத்தில், உங்களுக்கு கணக்கு, அக்கௌண்ட், ஆடிட்டர், கம்ப்யூட்டர் சிஸ்டம், கணிதம் நேர்மையான தரகு. புதனின் அத்தனை காரகத்து உங்களும் வானவியல் ஜோதிடம் வரும். நீங்களே சயின்டிஸ்டா இருப்பீங்க, இரட்டை மனநிலமையில பகுத்தறிவாதவாளராகவும் இருப்பீங்க, விஞ்ஞானியாகவும் இருப்பீங்க, அதே நேரத்தில் சாமியும் கும்பிடுவீங்க, அப்படி இப்படின்னு போகும் அந்த இரட்டை கிரகம். அதனால இன்றைக்கு கன்னியில் என்ன கிரகம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பேசணுன்றதே எனக்கு மறந்து போகுது, அந்த செலவு ஸ்திர உபயங்களை சொல்லிடுறேன். முக்கியமான ஒற்றைப்படை இரட்டைப்படை ராசியோ இது வரைக்கும் உங்க மனசுல வந்திருக்கும். அப்ப இந்த கன்னியில என்னென்ன கிரகங்கள், பல 9 கிரகங்கள் எந்த நிலைமையில இருந்தா எப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார்னு பார்த்தலாம். முதல்ல சூரியன், கன்னியில் சூரியன் இது இரட்டை அமைப்பு, அதாவது சூரியனுக்கு இது சம வீடு. இந்த கன்னிநாதன் புதன் சூரியனை நண்பராக நினைப்பவர், சூரியன் இவருக்கு வந்து நண்பர் கிடையாது. அப்ப இரட்டை அமைப்பு. ஆக தன்னுடைய வீட்டிற்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். தன்னை நண்பராக நினைக்கக்கூடிய, முதன்மை நண்பராக நினைக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் இருக்கிறார். ஆக காலபுருஷனின் ஆறாம் வீட்டில் இருக்கிறார், காலபுருஷனுடைய ஆறாம் வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்பு சூரியனுக்கு மிகப்பெரிய நன்மைகள் தீமைகள் நீச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார், ஐப்பசி மாசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார். ஆக எந்த ஒரு நிலையிலும் சூரியன் இங்கே இருக்கிறது, புரட்டாசி மாசம் இங்கே இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான், கெடுதல்கள்லாம் தராது. சம வீடுன்றதுனால அப்படி ஒன்றும் பெரிய நிலைமையில் அவர் இருக்கிறது இல்லை. தன்னுடைய வலிமையை இழக்க போகின்ற பாதையில் இருக்கின்ற ஒரு வீடு, நீச்ச வீட்டிற்கு முதல் வீடு, தன்னுடைய வீட்டிற்கு இரண்டாவது வீடு. ஆகவே கன்னியில் இங்கே சுபத்துவமாகி குரு இருக்கின்ற நிலைமை நல்ல நிலைமை தான், சுபத்துவமாகி இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக நல்ல நிலைமை, ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கன்னியில் சூரியன் இருப்பதால் இருக்காது. அடுத்து சந்திரன், இந்த சந்திரன் இதுவும் இரட்ட நிலைமை. சந்திரனுடைய அமைப்பை ஒளி அளவுகளோடு தான் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு நல்ல ஜோதிடத்தை அறிந்து கொள்ள விரும்புபவர், ஜோதிடராக இருந்தாலும் சரி, ஜோதிட ஆர்வலராக இருந்தாலும் சரி, நான் எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வளர்புரை சந்திரன் சொல்லப்படுகிற, தேய்விரை சந்திரன் சொல்லப்படுகிற சில நிலைகளை சொல்றேன். ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கும் பொழுது நான் என்னுடைய பாணியினை நீங்க எடுக்கும்போது மிக மிக துல்லியமாக இருக்கும். எந்த நிலையிலும் அமாவாசை சந்திரனாக இங்கே இருக்கக்கூடாது. அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் வந்து எந்த இடத்துலையும் பலவீனம், பலம் இல்லாதவர் இருக்கிற இடத்த, அமாவாசையை ரொம்ப நெருங்கிட்டார்னா இருக்கிற இடத்த கெடுப்பார். அதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் மிகப்பெரிய அமைப்பு, இருக்கும் இடத்தை புனிதப்படுத்துவார் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில். இங்கே சந்திரனுக்கு எவர் வீடும், எந்த ஒரு வீடும் இந்த வீடு இல்லை, பகை வீடு இல்லை, அவருக்கு ஆட்சி உச்சம் போன்றவைகள் தான் உண்டு. ஆக இந்த அமைப்பில் தன் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார், தன் வீட்டிற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார். பௌர்ணமி நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது உத்தர நட்சத்திரத்தில் பங்குனி உத்தரமாக இருந்தால் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு, அதிபுத்திசாலி. பங்குனி உத்திரம் அதிபுத்திசாலி, ஏன்னா இங்கே சந்திர அதியோக அமைப்பில் புதன் வந்துருவார். பங்குனி உத்தரம்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மீனத்தில் இருப்பார், அங்கே ஒரு நீச்ச பங்கமாக இருந்தாலும் சரி, என்ன மிஞ்சி போனால் கும்பத்தில் இருப்பார், இல்லைன்னா மீனத்தில் இருப்பார், இல்லைன்னா மேஷத்தில் இருப்பார். அப்போ இங்கே பங்குனி உத்தரம்ன்ற போது பௌர்ணமி அமைப்பு வந்துடும். பௌர்ணமி அமைப்பில் சுக்கிரனும் புதனும் அங்கே 6-7 இடங்களில் பெரும்பாலும் இருப்பார்கள். ஆக பங்குனி உத்தரம்ன்றது கன்னியையும் சுபத்துவப்படுத்தி கன்னிநாதனையும் சுபத்துவப்படுத்துகின்ற ஒரு அருமையான ஒரு அமைப்பு. ஆகவே சந்திரன் எந்த ராசியில் இருந்தாலும் சந்திரன் எந்த நிலையில் ஒளித்தன்மையோடு இருக்கிறார் என்பதை பார்த்துத்தான் நீங்கள் வந்து அந்த சந்திரனுடைய இதை வந்து நீங்கள் கணிக்கணும். ஆகவே கன்னியில் சந்திரன் இருப்பது நல்ல நிலை தான். காலபுருஷனுக்கு 6வது வீட்டில் அவர் இருக்கிறார்,
அதே போல தன் வீட்டிற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறார், அவருடைய ஒளித்தன்மை ஐப்பசி அமாவாசை தீபாவளியை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறார். நல்லா இல்லை, தீபாவளியை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறார். தீபாவளி அன்னைக்கு வருது, ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு வருது, அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்க இருப்பார். சித்திரை இரண்டாம் பாதத்துல இருந்தா சுத்தம் கிட்டத்தட்ட டார்க்னஸ்க்கு வந்துட்டாரு, கண்ணியை கெடுத்து விட்டார் என்ற அர்த்தம், கண்ணியை கெடுத்துட்டார். அப்ப அவருடைய நட்பு சாரங்கள்ல இங்க உட்காருவார், அதுலயே ஒண்ணு பார்க்கணும். இது வந்து அதே கன்னி வீடு மூன்று பதினொன்றாம் வீடுகளா வந்துச்சுன்னா கன்னி சந்திரனுடைய நட்பு நண்பர்கள் சாரம், சூரியனுடைய சாரம், தன்னுடைய சொந்த சாரம், தன்னுடைய நண்பரான செவ்வாயுடைய சாரத்துல இருப்பார், உத்தரம் வசனம் சித்திரை சாரத்துல இருப்பார். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. கன்னியில சந்திரன் இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? எண்களை மறந்து விடுங்கள், அடிக்கடி நான் சொல்றது இதுதான், எண்களை மறந்து விடுங்கள். கிரகங்களின் ஒளித்தன்மைகளை, சுபத்தன்மைகளை, பாவத்தன்மைகளை, சுபத்துவ பாவத்துவ சூட்சமான தன்மைகளை புரிஞ்சுக்கும் போது பக்காவான ஒரு ப்ரெடிக்ஷன் வரும். எந்தெந்த லக்னத்திற்கு பாக்குறீங்க, உங்க லக்னம் என்ன, உங்க லக்னத்திற்கு கன்னி எத்தனையாவது வீடாக இருக்கிறது, அமாவாசைக்கு நெருங்கி கொண்டு ஐப்பசி மாசம் பறந்துருக்கிறீங்களா, அல்லது புரட்டாசி மாசம் அமாவாசையா இருக்க சுத்தம், அமாவாசை சந்திரனை ஏதேனும் ஒரு நிலையில் சுக்கிரனோ குருவோ தொடர்பு கொள்ள வேண்டும். தனிப்புதன் கூட இங்கே வேலைக்கு ஆக மாட்டாரு, அவரும் கெட்டு போயிடுவாரு. ஆக அமாவாசை நிலையாக இருந்தால் கன்னியில் இருக்கின்ற சந்திரன் நல்ல பலன்களை தரமாட்டார், அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரனும் நல்ல பலன்களை தருவது இல்லை. இது போன்ற ஒரு நிலைகளுக்கு கன்னியில் இருக்கின்ற சந்திரனை வந்துடணும். அதுக்காக தான் சுருக்கமாக சொல்லிட்டேன், சந்திரனை புரிந்து கொள்வதற்கு சந்திரனின் ஒளித்தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லியிருக்கின்ற ஒளித்தன்மைகள்ல, அதாவது வளர்பிறையை விட்டு விலகுகின்ற, பௌர்ணமியை விட்டு விலகுகின்ற பஞ்சமி தேதி வரைக்கும் அவர் ஒளித்தன்மையோடு இருப்பார். அதையும் வச்சு சேர்த்து புரிஞ்சுக்கோங்க, தேய்பிறை சந்திரன் என்று புரிந்து கொள்ள வேண்டாம். ஆகவே சந்திரனுக்கு எவர் வீடும் பகை வீடு இல்லாத நிலைமையில இங்கே இருக்கின்ற சந்திரனோடு புதன் சேர்ந்திருந்தால் கூட தாயும் மகனும் சேர்ந்திருக்கிறார்கள், பிடிக்காத தாயுடன் செல்வாக்கான மகன் சேர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். புதன் கூட சந்திரன் இருக்கிறான்னு வைங்க, அம்மா பக்கத்திலே இருக்கிறார், அம்மா அம்மா தானே, ஆனா மகன் ரொம்ப ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அப்படிங்கிற அமைப்புல முதல் பத்து டிகிரியில இருக்கிறாரா, இரண்டாவது பத்து டிகிரியில, முதல் பத்து டிகிரி வரை ஆட்சி, இரண்டாவது பத்து டிகிரி வரை மூல திரிகோணம், இந்த மாதிரியான அமைப்புகள் உச்சம் அதன் பிறகு ஆட்சி அப்படின்னு வந்துடும். ஆக அந்த எத்தனை டிகிரியில, எத்தனை டிகிரியில ஆட்சி, எத்தனை டிகிரியில உச்சம், எத்தனை டிகிரி வரை, எத்தனை டிகிரி வரை மூல திரிகோணம் ஆட்சி, முதல் பத்து டிகிரி வரை, அடுத்து வந்து ஆட்சி நிலை கடைசி வரைக்கும், அது மாதிரியான அமைப்புகளை கண்ணியில பிரிச்சு நின்று பார்த்து கொள்ள வேண்டும். சரி, இந்த அமைப்புல புத சந்திரன் இருப்பது அவருடைய ஒளித்தன்மைக்கேற்ப பெரிய அமைப்புகளை கொடுக்கும். பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற முழுக்க முழுக்க ஒளித்தன்மை பெற்றுவிட்டு சந்திரனாக இருந்தால் அவர் கன்னிராசியில் பிறந்தவராக இருப்பார் இல்லையா, ஏன்னா சந்திரன் இருக்கும் விட்டு தானே இது, கன்னிராசியில் பிறந்தவராக இருப்பார் இல்லையா, அறிவாளியா இருப்பார், நல்ல அறிவு திறன் இருக்கும், எல்லா சகலத்தையும் பேசக்கூடியவராக இருப்பார். ஆனா எல்லாத்துலயும் ரெட்டை டபுள் டபுள் இது இருக்கும், ரெண்டாவது அரைகுறை அறிவுகள் இருக்கும், எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் தெரியணும் அப்படின்ற அமைப்புல இங்கே இருக்கின்ற சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அறவரையா தெரிஞ்சுக்க வைப்பார். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுடைய ஒரு குணம், புதனுடைய குணம் வந்து இங்கே இருக்கும். அடுத்து செவ்வாய், கன்னி செவ்வாய் கடலையும் வற்றும் அப்படின்லாம் ஒரு பழமொழி, அதெல்லாம் வந்து காதல போட்டுக்காதீங்க, கன்னி செவ்வாய் கடலையும் வற்ற வைக்கும். இதற்கான உண்மையான அமைப்பு என்ன, பாவக சுபத்து பாவக பாவக அமைப்பின்படி மேஷத்திற்கு ஆறில் மறைவார், தன்னுடைய வீட்டிற்கு ஆறில் மறைவார், தனக்கு மிகவும் பிடிக்காத ஒருவர், காலபுருஷனுடைய ஆறாவது வீடு மேஷத்திற்கு ஆறாவது வீடு, தன்னுடைய இரண்டாவது எட்டாவது வீட்டிற்கு, இரண்டாவது வீட்டிற்கு சம வீடு என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் வீடு, ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டிற்கு கேந்திர கோணங்களில் இருக்கும்போது நல்லா இருக்கும், தன்னுடைய வீட்டிற்கு மறையும் போது அவஸ்தை நிலையில் இருக்கும். பாவத் பாவமும் பார்த்தோம்னும், அப்ப அந்த அமைப்பின்படி செவ்வாய் இருந்தால் தன் வீட்டிற்கு ஆறில் மறைகிறார் அப்படிங்கிற நிலைமையில நல்லா இல்லாத ஒண்ணு. சில நிலைகள்ல மேஷமே லக்கணமாச்சு, ஆறாம் வீட்டில் அவர் இருக்கிறது நல்லது, தன்னுடைய மறைவாக ஒரு பாவகிரகம் மறைந்து தன்னுடைய வீட்டை எட்டாம் பார்வையாக பார்ப்பது நல்லது, அந்த அமைப்புல நல்லது. மேஷத்துல மேஷ லக்னமாகி புதனுடைய ஆறாம் வீட்டுல செவ்வாய் இருந்தா புதன் எத்தகைய நிலைமையில இருக்கிறார்ன்ற வச்சுதான் பலன், வீடு கொடுத்தவனுடைய வலுவை வைத்து தான் அடுத்து நீங்க படிச்சனுக்கே போயிடணும். அந்த வீட்டுல கிரகம் இருக்கு, இந்த வீட்டுக்குடையவர் எப்படி இருக்கிறார், கன்னியில் கிரகங்கள் இருக்கின்றன, கன்னிக்குரிய புதன் எவ்வாறு இருக்கிறார், அதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஏழியின் வீட்டில் இருந்தா போலீஸ் வந்து உங்களை அடிச்சு எடுத்துட்டு போகும், ஒரு பணக்காரனுடைய வீட்டில இருந்தா இருப்பா, ஒரு எம்எல்ஏவோட வீட்டில இருந்தா இருப்பா, அவர்கிட்ட இந்த இவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு உங்க வீட்டுக்குள்ள போய் அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு போகும்னு சொல்லியிருக்கிறேன். வீடு நீங்கள் எவருடைய வீட்டில் வாடகைக்கே இருந்தாலும் எவருடைய வீட்டில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய அந்தஸ்து கலாச்சாரம், அடுத்தவர் அடுத்த அந்தஸ்து மரியாதை அடுத்தவர்களால் மதிப்பிடப்படும் என்பதன் படி கன்னியில் இருக்கின்ற கிரகங்கள் நல்ல சுப பாப வலுவை தர வேண்டும் என்றால் அதனுடைய வீடு கொடுக்கும் நாதனாகிய புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும், அதை புரிஞ்சுக்கங்க. செவ்வாய் கன்னியில் இருக்கிறது நல்லது இல்லை,
அவருடைய வீட்டிற்கு 6-11 இடங்கள்ல இருக்கிறதுனால அது நல்லது இல்லை. அவருக்கு இயல்பான அவஸ்தையுள்ள வீடு சப்போஸ் இங்கே பக்கத்திலேயே மிதுனத்திலேயே அவர் ஆட்சியாக இருக்கிறார் புதன். அப்ப வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்கிறார், நல்லா இருப்பார். அது ஒரு விதமான ஒரு சுபத்துவ நன்மைதான். கண்ணியில் இருக்கின்ற செவ்வாயை குருச்சுக்கர தொடர்புகள் இருக்கும்போது நல்லா தான் இருக்கும். சுபத்துவமாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. எல்லாவற்றிற்கும் சுபத்துவம் பாவத்துவம் வந்து ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷனை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. சரி, அடுத்து புதனை கடத்தியாரு, செவ்வாய் கடத்தியாரு புதன். தன்னுடைய சொந்த வீடு ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் ஆகிய மூன்று நிலைகளையும் அடைவார். அதே நேரத்தில் மிக மிக முக்கியமாக தனித்து எவ்விதமான பாவ தொடர்புகளும் இல்லாத நிலையில கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற மிக கொடுமையான ஒரு அமைப்படை அடைவார். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது நல்லா தெரிஞ்சுக்கங்க, இங்கே வந்து மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான், கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கிடையாது. ஏன்னா கன்னி லக்னத்துல மிதுன லக்னம் இந்த இதுல அதாவது உபய லக்னங்கள்ல பிறந்தவங்களுக்கு தான், மீன லக்னத்துல பிறந்திருந்தா 7 தனிச்சு பாவத்துவம் இல்லாமல் சுபத்துவமாக இருக்கின்ற தனித்து இருக்கின்ற புதன் கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார். தனுசு லக்னத்திற்கு 10 இடத்துல தனித்திருக்கின்ற புதன் கேந்திராதிபத்திய தோஷத்தை தருவார். மிதுன லக்னத்திற்கு 4 இடத்துல லக்னாதிபதியாகவே இருந்தாலும் தனித்திருக்கின்ற உச்ச புதன் தன்னுடைய தசையில எல்லாம் தசையில தான் தரும். கேந்திர ஆதிபத்திய தோஷம்னா என்ன? மிதுன லக்னம், 4 புதன் உச்சம். நம்ம வந்து என்ன நினைப்போம், இவர் பெரிய படிப்பாளியா இருப்பார்னு நினைப்போம். மலைக்கு கூட ஸ்கூல்ல ஒதுங்காத மிதுன லக்னம் புதன் உச்சக்கார ஜாதகம் நான் வச்சிருக்கிறேன். அவர் என்னோட சொந்தக்காரர், மலைக்கு கூட அவர் வந்து ஸ்கூல் பக்கம் போனதே இல்லை. ஸோ புதன் சுத்தமாக வந்து பாபத்துவமே இல்லை, வக்ரமும் இல்லை, பாபத்துவமும் இல்லை, சுபத்துவமும் இல்லை, குரு சுக்கர தொடர்புகளும் இல்லை. இந்த சுக்கரன் தள்ளி இருக்கிறாரு, புதன் மட்டும் தனித்து ஆட்சி உச்ச மூலத்திரிகோண நிலையில மிதுன லக்னத்தில் இருந்த ஒருத்தருக்கு, என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் மூணாவது வகுப்பு கூட படிக்காதவர், விவசாயம் ஆடு மாடு அந்த மாதிரியான விருப்பங்கள்ல இருந்து அவர் வயசு மிடில் ஏஜ் தான். ஆக இந்த மாதிரி கேந்திராதிபத்திய தோஷத்தையும் அவர் செய்வார். அதை நீங்க இதான் புரிஞ்சுக்கணும். கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு விதிவிலக்கு என்ன? வேறு கிரகங்களோடு சேர்ந்திருத்தல், தானே வக்ரமாக இருத்தல், தானே பாபத்துவமாக செவ்வாய் சனியோட இணைவு இணைவு, ஏற எந்த கிரகம் தனிச்சு இருக்கும் போது தான் ஒரு கிரகம் கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகளை செய்யும் அப்படிங்கறதான் விதி. ஆகவே அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், தனித்து இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். புதன் அந்த நிலையில மற்ற அமைப்போடு சூரியனோடு இங்க இருக்கிறது ரொம்ப நல்லது, அவருக்கு பிடிச்ச நண்பரோடு இருக்கிறார். பாபத்துவமாக சனியோடு இருக்கக்கூடாது. மிக மிக முக்கியமாக சுக்கரனோடு புதன் இங்கே இருக்கக்கூடாது. காளிதாசர் மகாகவி காளிதாசர் உத்தரகலாமிரத்தில் சொல்ற மாதிரி உச்ச கிரகத்தோடு சேர்ந்திருக்கின்ற நீச்சன் தான் பலம் பெறுவான். நீச்சனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு உச்ச கிரகம் சூன்ய பலத்தை அடைகிறதுன்னு சொல்றார். இந்த இடத்துல சில மறைமுகமான விஷயங்களை மகாகவி காளிதாசர் அவர்கள் சொல்றாங்க. வேத ஜோதிடத்தின் ஆதார தூண்கள் வராகமிகரர், பராசர மகரிஷி, வராகமிகரர், காளிதாசர் போன்றவர்கள் வேத ஜோதிடத்தினுடைய மிகப்பெரிய வானியல் மேதைகள், மகரிஷிகள். சில விஷயங்களை சொல்றாங்க. அதுலயும் காளிதாசருடைய உத்தரகாலம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், திக்பலத்துல நிஷ்பலம் சொல்லுவாரு, சூன்யபலம் சொல்லுவாரு, அதெல்லாம் ரொம்ப மைனூட்டா ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்றார் அப்படிங்கிறத போட்டு மண்டையை போட்டு உடச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லுவார். அப்ப அந்த சூன்ய பலம்ன்றத ஒரே வார்த்தையில ஒரே ஸ்லோகத்துல ஒரு வார்த்தையில முடிக்கிறார். இப்ப சூன்ய பலம்னா என்ன? தன்னுடைய உச்ச நிலையை நீச்சனுக்கு கொடுத்து தான் வலுவிழந்து இங்கே புதன் வந்து வலுவிழந்து சுக்கரனை வலப்படுத்துவார். சுக்கரன் அங்கே நீச்சபங்க ராஜயோக நிலையை அடைவார். நீச்சபங்கம் என்பது வேறு, நீச்சபங்க ராஜயோகம் என்பது வேறு. ஒரு உயர்நிலை கிரகத்தோடு தான் ராஜயோகம் கிடைக்கும், உச்சனோடு பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான். அப்ப சுக்கரன் இங்கே உச்சனாக இருக்கின்ற புதனோடு இருக்கும்போது அவர் அங்கே வலுப்பெற்று புதனை வலு இது பண்ணுவார். அதனால புதன் இங்கே தனித்து இருக்கிறதும் கஷ்டம். சுக்கரனோடு சேர்ந்திருக்கும் போதும் தன்னுடைய இயல்பை இழப்பாரு. அதே நேரத்தில் சூரியனோடு சேர்ந்திருந்தால் கேந்திராதிபத்திய தோஷமும் இல்லை, தன்னுடைய இயல்பான என ஃப்ரெண்ட் அவருக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை, அடிக்கடி சொல்லுகிறேன். நிறைய பேர் பாருங்க ப்ரெடிக்ஷன்லேயே வந்து சில நேரங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே பெரிய பெரிய ஆட்களே சில பேர் ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது புதனுக்கு வந்து நிச்சயமா அஸ்தங்காமியம் ஆகிப்போச்சுன்னு ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க. அதுவே வந்து ஜோதிடத்தை ஆழமாக புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை தான். அனைத்து மூல நூல்களும் நம்ம கிட்ட வலியுறுத்தி சொல்ற ஒரே அமைப்பு என்னன்னா, புதனுக்கு மட்டும் அஸ்தங்க தோஷம் இல்லை, அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படிங்கிற நிலைமை. ஆகவே எந்த ஒரு நிலையிலும் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் இல்லாதனால இங்கே புதன் வந்து சூரியனோடு சேர்ந்திருக்கலாம், அது வந்து ஒரு பெரிய இது கிடையாது. ஆக கேந்திராதிபத்திய தோஷ விதி விளக்குகளை சொல்லிட்டேன். புதன் மற்றபடி ஆட்சி நிலையில மூலத்திரிகோண நிலையில உச்ச நிலையில இருக்கிறது. இந்த இடத்தில் புதன் ஆட்சியாக இருக்க பிறந்தவன் தன்னுடைய புத்தியால் பிழைக்கக்கூடிய அமைப்புல மிகவும் சாமர்த்தியசாலியாக இருப்பான். அடுத்து குரு, குரு இங்கே இருக்கக்கூடாத ஒரு கிரகம். அதாவது என்ன, அவர் தன்னுடைய தன் வீட்டுக்கு கேந்திரத்தில் இருப்பார். ஒரு சுபகிரகம் தன் வீட்டுக்கு சுப திரிகோணங்கள் இருக்கிறது தான் நல்லது. தனுசுக்கு 10 இடத்துலையும் மீனத்திற்கு 7 இடத்துலையும் இருந்து மீனத்தை பார்த்து வலுப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. ஆயினும் அவருக்கு இது பகை வீடு, ஒளிநிலை குறைவான வீடு தான்.
தனித்திருக்கின்ற குரு வந்து இங்கே கொஞ்சம் அவஸ்தை நிலையில தான் இருப்பார். தன்னுடைய பார்வை அமைப்புகள், தன்னுடைய அமைப்புகள், புதனை சுபத்துவப்படுத்தி தான் அப்படி ஒன்றும் பெரியது இல்லை. புதன் இங்கே கண்ணில் இருந்ததுன்னா மகரம், மீனம், ரிஷபம் ஆகிய மூன்று வீடுகள் பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் கொஞ்சம் சுபத்துவம் அடையும். எங்கிருந்தாலும் குரு வந்து குருதான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். இங்கே அவருக்கு பகை வீடு, அது கேந்திரா எந்த லக்னத்தை பொறுத்து அவர் இங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத ஸ்தான பலத்தை வந்து ஓரளவுக்கு குறைத்துக் கொள்வார். மற்றபடி வந்து கன்னியா லக்னமாக இருந்தால் திக்பலமாக இருப்பார், அதெல்லாம் நீங்கள் பொறுத்து பார்க்கணும். குருவிற்கு அப்படி ஒன்றும் பிரமாதமான வீடு இல்லை. கன்னியில் குரு இருப்பது கன்னியை சுபத்துவப்படுத்தும் அவ்வளோதானே தவிர, ஜாதகருக்கு குருவின் நிலைகள் கொஞ்சம் கெடக்கூடிய அமைப்பு இருக்கு. குரு இங்கே பகை வீடு என்பதால் நன்மைகளை தரும் சக்தியை சற்று குறைத்துக் கொள்வார். அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு நீச்ச வீடு. எல்லா கிரகத்திற்கும் சுக்கிரனுக்கு வந்து அடிக்கடி நீச்சம்னு சொல்லிடவே கூடாது. எந்த நிலையிலும் டக்கு டக்குன்னு பரிவர்த்தனை அடைவார். இவரோட புதனோட பரிவர்த்தனை அடைவார், பெரும்பாலும் பரிவர்த்தனையில் இருப்பார், பெரும்பாலும் புதனோடு இருப்பார். அந்த நிலைமையில தனித்து இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடியவர். இன்னொரு நல்லவர் குருவும் சுக்கிரன். எந்த ஒரு கிரகமுமே நீச்சனானால் தன்னுடைய காரகத்துவங்களை தரும் அமைப்பிலே இருக்கும், குறைத்து தரும் அமைப்பில் இருக்கும். அவ்வளவுதான், சனிலாம் நீச்சமானா ரொம்ப நல்லது, தன்னுடைய காரகத்துவங்களான அத்தனை பாப விஷயங்களையும் குறைத்து தருகின்ற ஒரு நிலைமையில இருப்பார். அதைத்தானே சொல்றேன், நீச்சன்னா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. வழி வழியாக செவி வழியாக சொல்லப்பட்ட 90% ஜோதிட கருத்துக்கள் குப்பைகள்னு சொல்லிடுவேன். எல்லாம் நானே ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இப்போ கூட என்ன யூடியூப்ல கூட என் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கேயோ போய் சுத்தி கித்தி வந்திருப்பீங்க, ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தி வந்திருப்பீங்க, எங்கேயோ பார்த்து என்னமோ பார்த்து யாரோ சொல்லி கொடுத்து ஒண்ணுமே புரியாத நிலைமையில என்கிட்ட வந்தவன கொஞ்சம் கண்ணு திறக்கிற மாதிரி இந்த ஏதோ ஒரு மாதிரியா சொல்றாரு, இது கொஞ்சம் கரெக்டா இருக்கு இப்படின்னு யோசிப்பீங்க. இதுலதான் இந்த நீச்ச விஷயங்களும் ஒண்ணும். எந்த கிரகமும் நீச்சம் அடைந்தால் தன்னுடைய அந்த தன்னுடைய விஷயங்களை தரும் தகுதியை இழக்கும், அவ்வளவுதான். ஆனால் தரும் குறைவான அளவுல தரும். சரி, குறைவான அளவு எப்படி அந்த நீச்ச அளவு கொடுக்கறது? குரு 100% தன்னோட இருந்தா நம்ம அம்பானி மிகப்பெரிய பணக்காரன். குரு நீச்சமாகட்டும், டெய்லி 1000 ரூபாய் கட்சா போறாதா? நீச்சமானாலும் அவருடைய குறைந்த குரு உச்சமானா 100 கோடி ரூபாயை கொடுப்பாரு, குரு நீச்சமானா 1000 ரூபாயை கொடுப்பாரு. 1000 ரூபா நமக்கு போறோம் இல்லையா? ஏன்னா மாபெரும் சுபகரம் இல்லையா, இயற்கை சுபகரம் இல்லையா? அவர் ராகுவோடு சேரும்போது சனியோடு சேரும்போது தான் இயல்பு மாறுகிறார். தனித்து நீச்சமாக இருக்கும்போது தன்னுடைய குறைந்த அளவு அமைப்பை கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். சாதாரண மனிதனுக்கு குறைந்த அளவு அமைப்பு போரும் இல்லையா? அதை போலத்தான் சுக்கிரனும். சுக்கிரன் இங்கே நீச்ச நிலையில் இருந்தால் கூட அவரால் கொடுக்க போறது என்ன? காமம், பெண்கள். உச்சமா இருந்தார்னா ஐயோ அப்படியே அந்த புறத்தின ஃபுல்லா வந்து அவ்வளவுதான் அழகிகளா இருக்க போறாரு, எல்லா பெண்களும் மேல் விழுந்து மேல் வந்து விழும் தன்மையை கொடுப்பார். மேல வந்து விழுந்து விழுந்த தன்னை தேடி பெண்கள் வரக்கூடிய சில சூழ்நிலையில பெண்கள் சொகுசு உல்லாசம் உல்லாசம் எல்லாத்தையும் கொடுக்க போறவரு. கண்ணியில நீச்சமா இருக்கும்போது ஒரு பெண்ணை கொடுப்பார். நமக்கு ஒரு பெண்ணு போரும் இல்லையா? வாழ்வதற்கும் இனவிருத்தி செய்வதற்கும் ஒரு பெண்ணு போரும் இல்ல? ஒரு பெண்ணிற்கு மட்டுமான திருப்தி படுத்தக்கூடிய காமத்தை கொடுப்பார். நமக்கு அதுக்கு பல பெண்களை திருப்தி படுத்தக்கூடிய காமம் சற்று நான் சொல்லுகின்ற அந்த விளக்கத்தை வந்து ஒரு அப்படியே ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளும் போதுதான் கிரகங்கள் தரக்கூடிய சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்க முடியும். நீச்சத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை பத்தி நீங்க வந்து டக்குன்னு ஒரு கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். கிரகங்கள் நீச்சம் அடைந்தால் குறைந்த அளவு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத பொறுத்து தான் அது. ஆகவே இங்கே கன்னியில் சுக்கிரன் தனித்து நீச்சமாக இருக்கும் நிலையிலும் அவருடைய காமத்தை ஓரளவிற்கு கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருப்பார். ஒரு பெண்ணுக்கு திருப்தி, ஒரு பெண்ணை மட்டும் மணந்து கொள்ளுதல், ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக ஒரு பெண்ணோடு வாழ்தல் போன்ற தன்மைகள் இங்கே இருக்கும். ஆனால் இதே சுக்கிரன் பாபத்துவம் அடைந்து விட்டால், சனியோடு சேர்ந்து விட்டால், இவரோடு சேர்ந்துட்டா, ராகுவோடு சேர்ந்து விட்டா, வேறு மாதிரியான பல பெண்கள் சவகாசம், ஒரு பெண்ணையும் திருப்திப்படுத்த முடியாத நிலைமை, முற்றிலும் மாறா ஏறுக்கு மாறா. புதனோடு சேர்ந்து விட்டார், அங்கே உச்சமடைந்து விட்டார் என்ற அர்த்தம். மறுபடியும் வந்து தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை. ஜோசியம்ன்றது தலையை பிச்சுக்கு வைக்கிற சில சமாச்சாரங்கள். எப்படி வந்து ஒரே நிலையை எப்படி பாபத்துவ சுபத்துவ உச்ச நீச்ச தத்துவத்தோடு சொல்றேன்னு பாருங்க. மிக நெருக்கமாக புதனோடு சேர்ந்து விட்டார், இங்கே நீச்சம் இல்லை, உச்சம் அடைந்து விட்டார்னு அர்த்தம். ஆனா அப்படி நான் இப்ப சொல்றது இல்லை, அதாவது நீச்ச வக்கரம் உச்ச வக்கரம்ன்றத அப்படி சொல்றது இல்லை. இயல்புக்கு மாறான நிலைமைன்றதான் வச்சுக்கணும். நீச்ச பங்கம்ன்றது ஒரு உயர் நிலை தான். அப்ப அந்த நீச்ச பங்கம்ன்றது என்ன ஆகுது? ஹை கிளாஸா நல்ல சுக்கரனுடைய அத்தனை காரக விஷயங்களும், வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், பெண்கள் விஷயங்களும், காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஆகவே சுக்கிரன் தனித்து இருக்கலாம், புதனோடு சேர்ந்திருக்கலாம், சனியோடு சேர்ந்திருப்பது நண்பராக இருந்தாலும் நன்றாக இல்லாத நிலைமை வாழ்க்கை துணை. சுக்கரதசையா சனி தசையான்றதுல காம்பினேஷன் பார்த்துக்கணும். சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கிறது மனைவிக்காக, நல்ல மனைவி இல்லை உடனே
எனக்கு சுக்கரன் சனி இருக்கா மனைவி இப்படியா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்கே இதே சுக்கரன் வேறொரு நிலையில் குருவின் பார்வையில் பார்க்கப்படுவது, வேறொரு நிலையில சந்திர தொடர்போடு இருப்பது, வேறொரு நிலையில புதனோடு சேர்ந்திருப்பது பலனை மாற்றும். ஜோதிடம்ன்றது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட அப்படியே வேற மாதிரி டெவலப் பண்ணி ஆழ்ந்து கவனித்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது. சுக்கரன் சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், தனக்கே வந்து நல்ல ஜோடி இல்லை, மனைவியால் திருப்தி இல்லை, மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை, என்னால் ஈடுகொடுக்க முடியும், மனைவிக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு சுக்கரன் சனி ராகு, சுக்கரன் கெடுகிறார், சுக்கரன் பலவீனம் அடைகிறார், தாம்பத்திய சுகத்தில் ஆர்வம் இல்லை, அல்லது தாம்பத்திய சுகம் மறுக்கப்படலாம். ரெண்டுல எதுன்றது மத்த கிரக காம்பினேஷன்ஸ்ல பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில 3, 7, 12 எடுக்கணும். ஒரு விஷயத்த மட்டும் வச்சு எடுத்துடவே முடியாது. உடனே எல்லாரும் வந்து வேற மாதிரி அடிப்படை நிலை புரிதல் இல்லாதவர்கள், ஆரம்ப நிலையில உள்ளவங்க டக்குனு சிம்மத்தில் சனி ராகு பத்தி ஒன்னு சொன்னேன், அப்பாவுக்கு இது என்ன, உடனே கீழே ஒரு கமெண்ட் வந்துருப்பாருங்க, ஐயோ என் பிள்ளைக்கு சிம்மத்துல சனி ராகு, தகப்பம் அவ்வளவுதானான்னு வருது. அதுவும் தப்பு. சூரியனுடைய நிலையை வைத்து பார்த்து, 9வது அதிபதியோட நிலையை வைத்து பார்த்து தான் அந்த பலனை கன்ஃபார்ம் பண்ணணும். ஆக அதே நிலையத்தான் இங்கேயே நான் சொல்றேன், சுக்கரன் தனித்திருக்கலாம் தப்பில்லை, சனியோடு இருக்கக்கூடாது, சனியோடு இருக்கும்போது கலப்பு பலன் நடந்துடும், சனியை சுகத்துவப்படுத்தி சுக்கரன் கெடுவார். அவர் வந்து சுபகிரகம் தான், ராகுவோடு சேர்ந்திருந்தா தானும் வலுவிழப்பார், கடுமையான மனைவியால் துன்பம், மனைவி நீச்சம், சுக்கரன் நீச்சம், மனைவி நீச்சம். 7வது அதிபதியை உடனே பார்த்தோம், சுக்கர தசை வருதா, ராகு தசை வருதா, சனி தசை வருதா, இத்தனையும் எப்போது நடக்கும்? சுக்கரன் சுத்தமாக கெட்டு போயிட்டாரு. ஒருத்தர் வந்து சூரிய தசையில பிறந்திருக்கிறார், 90 வயசுல சுக்கரதசை வரப்போகுது, 90 வயசுல அவர் கொண்டாடி செத்து போவார், செத்து போனா என்ன? ஆக அத்தனை விஷயங்களும் எப்போது நடக்கும் என்பதை அப்படியே படிப்படியாக காம்பினேஷன்களோட புரிஞ்சுக்கக்கூடியதான் ஜோதிடம். அதனால வந்து சுக்கரன் இங்கே எப்படி இருப்பார் பேசிக்கை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சுக்கரன் பாபரோடு பாபத்துவமாக இருக்கக்கூடாது, குருவோடு சேர்ந்திருக்கிறது நல்லது தான், சுபத்துவம் தான். குரு சுக்கர இணைவழி பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன், அதை வந்து பாருங்க, இது அங்கே நீளும். ஆக கண்ணியில் தனித்து சுக்கர நீச்சமானாலும் நல்லதே, அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டாரு. தனித்து இருக்கும்போது சுக்கர பலன்கள் இருக்கும். எதிரே சந்திரகேந்திரத்திலேயோ சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்தால் கூடுதலாகவே இருக்கும். சுக்கரன் உச்சத்திற்கு சமம், புதனோடு சேர்ந்திருக்கிறார், நிஜமாகவே உச்சமாகி விட்டார். சேர்ந்திருக்கும் டிகிரியை பொறுத்து உச்சமான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக சுக்கரனுக்கு இருக்கும். ராகுவோடு சேரக்கூடாது, செவ்வாயோடு சேரக்கூடாது, சனியோடு சேரக்கூடாது, அவர்களை புனிதப்படுத்தி தான் வலுவிழப்பார். சுக்கர செவ்வாயை பற்றி சேர்க்க ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அந்த வீடியோக்களை பார்த்துக்கங்க. சரி, ஆக சுக்கரனை பற்றிய ஒரு நிலை கன்னியில் சுக்கரனை பற்றி கண்டிப்பாக புரிந்திருக்கும். அடுத்து வந்து என்ன, சுக்கரனுக்கு அடுத்து சனி. கன்னி சனி இருக்கிறதுக்கு நல்ல இடம், சுக்கரனுக்கு அடுத்து சனி இருக்கிறது மிக அதிநட்பு வீடு. தன்னுடைய கும்பத்திற்கு 8 மறைவார், தன்னுடைய சிற வீட்டிற்கு 8 மறைவார். ஒரு பாவகிரகம் தன்னுடைய வீட்டிற்கு 8 மறைந்து நட்பு வீட்டில் இருக்கிறது அருமையான யோக அமைப்பு. கன்னி சனி சுக்கருடைய வீட்டில் ஆனந்தமாக இருக்கிற சனி கூடுதலாக குரு சுக்கர தொடர்புகள் ஏற்பட்டால் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். தன்னுடைய ஆதிபத்திய விசேஷங்களை பொறுத்து கன்னிச்சனி வந்து மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்யக்கூடிய ஒரு அருமையான சனிதான். ஒரு வீட்டிற்கு கோணத்திலும் இன்னொரு வீட்டிற்கு 8 மறைவார். லக்னாதிபதியாகி கும்ப லக்னமாகி 8 சனி மறைவது மிகப்பெரிய யோகம். கும்ப லக்னம் சிற லக்னம், சனியின் சிற வீடு. சனியின் சிற வீடுனா சனியின் அத்தனை குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சனியோட குணம் என்ன, மந்தம், பொறுமை, நிதானம், தாழ்வு மனப்பான்மை, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜலஸ் எல்லாமே தரக்கூடியவர் தானே சனி. அவர் அங்கே தன் வீட்டிற்கு 8 மறைந்த நட்பு வீட்டில் இருக்கும்போது இந்த குணங்கள் அனைத்தையும் மறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை காட்டுவார். ஆக தன்னுடைய சிற வீட்டிற்கு 8 வீட்டில் அவர் மறையிறதுனாலையும் தனக்கு பிடிச்ச நண்பருடைய வீட்டில் இருக்கிறனாலையும் கன்னிச்சனி நல்ல பலன்களை தருவார். ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடாது, சுக்கரனோடு சேர்ந்திருந்தா கூட அவர் சுபத்துவம் தான். குருவோடு சேர்ந்திருக்கிறது அங்கே புதனோடு இருக்கிறது, புதனை கெடுத்து தான் வலுப்பெறுவார். எங்கே எது நடக்கும்ன்றது இது பண்ணணும். புதன் தசை நல்லா இருக்காது, ஆனால் சனி தசை நல்லா இருக்கும். சனி சுபத்துவம் அடையிறார் இல்லையா, குருவோடு சேர்ந்திருந்தார், ராகுவோடு மட்டும் சேர்ந்திருக்கக்கூடாது. சனி ராகு சேர்க்கை, இங்கே சனியும் ராகுவும் மட்டும் இருந்துட்டாங்க, சிம்மத்திற்கு சொன்ன பலன் தான். புதன் தாய்மாமனை கெடுப்பார். என்ன தாய்மாமன், புதன் யார், தாய்மாமன், தாய்மாமனோடு, மாமனோடு, தாய்மாமனோடு, மாமன் வகை உறவுள்ளவர்களோடு, அக்கா கணவரோடு, மாமனாரோடு உறவுகள் ஒரு மாதிரியாக இருக்கும். மாமான நம்ம தமிழில் யார் யாரை கூப்பிடுறோமோ அவர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் உறவு நிலை சரியில்லாத நிலைமையா, புதனுடைய வீடு என்பதால் உயிர்காரகத்துவ அமைப்புகளை கெடுத்து புத்திசாலித்தனத்தை கெடுப்பார். இருக்கும் இடத்தில் பாவத்துவமாக இருக்கின்ற சனி கடுமையான புத்திசாலித்தனத்தை, கல்வி அறிவை கெடுப்பார், படிப்பை கெடுப்பார். இளம் வயதில் வருகின்ற ராகுதசை கண்ணியில் இருக்கிறது, சனியும் ராகும் சேர்ந்திருக்கிறாங்க, சுத்தமா இல்லை. பாவக சுபத்துவமும் அடிபடும், காரக சுபத்துவங்களும் அடிபடும். ஆக அந்த அமைப்புல கன்னி சனி ராகு கல்வியில் தடை, கல்வியை முழுமையாக செய்ய முடியாது, சும்மா மனப்படாத ஆளு,
மனப்பாடம் பண்ணி மக்கடிச்சு பரிசு எழுதுற வரை இது போன்ற ஒரு குணத்தன்மைகளை கொடுப்பார். இப்படித்தான் வந்து இந்த காம்பினேஷன்ஸ்ல எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப கட்டு 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 கட்டுனா ஜோதிடம் வந்து பிடிபட்டு விடும். ஆக அந்த அமைப்புல கன்னியில் சனி இருக்கக்கூடாது, ராகுவோடு சேர்ந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலான அமைப்பு. கன்னியில் சனி இருக்கலாம், பாமத்துவமாக இருக்கக்கூடாது. ஆனால் தனித்து சனி இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். இங்கே கூடுதலாக சுகத்துவமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நல்ல விதமான பலன்களை தான் செய்வார். இப்போ இந்த கன்னி வீடும் ரிஷப வீடும் மிதன வீடும் துலாம் வீடும், துலாத்தில் உச்சம், அங்கே உச்சம்னா ஆகக்கூடாது நான் சொல்கிறேன், ஆனால் அது சுக்கரனுடைய வீடு. இந்த வீடுகளில் சனி வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவார். அடுத்து ராகு. ராகு வந்து கன்னியில் இருக்கிறது ஆமிடம் இருந்து சொல்கிற நண்டுகண்ணி அமைப்பில் நல்லது. ஆனால் இங்கே ராகு இருந்துட்டாலே புதன் வலுவாக இருக்க வேண்டும், புதன் உச்சமாக இருக்க வேண்டும். இது ஒரு இது ஒன்று இது ஒன்று பாருங்க, ஒரு ஒரு மாதிரியான விஷயங்கள், சூட்சும விஷயங்கள். புதன் வந்து உச்சமாக இருக்கணும். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு உச்சனோடு ராகு சேர்ந்து இருக்கக்கூடாது. நீச்சனோடு சேர்ந்து இருந்தால் தான் ராகு வந்து மிகப்பெரிய மேன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம் ராகு. நீச்சனோடு அவர் சேர்ந்திருந்தால் மிகப்பெரிய உன்னத அமைப்புகள் இருக்கும் ராகுவால். ஆனால் உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற ராகு அது ஏன்றதை மறுபடியும் சொல்ல விரும்பல, ஏன் சேரக்கூடாதுன்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன், அதை படிச்சு பாருங்க. உச்சனோடு சேர்ந்திருக்கின்ற ராகு நல்ல பலன்களை தரமாட்டார். ஆக இங்கே கன்னியில் ராகு இருக்க வேண்டுமெனில் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மறைமுகமான உச்ச பலனை ராகு அடைந்திருக்க வேண்டும், அதாவது பரிவர்த்தனை அடைந்திருக்கலாம். இங்கே ராகு சூரியனோடு இருந்து புதனோடு சூரியன் பரிவர்த்தனை அடைந்திருக்கலாம். புரட்டாசி மாசம் சூரியன் வந்து இங்க இருக்கிறாரு, புதன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. மறைமுகமாக சூரியனுக்கும் புதனுக்கும் இடையில் பரிவர்த்தனை நடந்து வீடு கொடுத்தவன் மறைமுகமாக உச்ச நிலையில கன்னி புதன் மிக வலுவான நல்ல பலன்களை செய்வார். கன்னி ராகு மிக வலுவான நல்ல பலன்களை செய்வார். சப்போஸ் சுக்கரனோடு நீச்ச சுக்கரனோடு இங்கே இருக்கிறார், ராகு இருக்கிறார், ஒரு இயற்கை சுவரோடு சேர்ந்து நீச்சனோடு சேர்ந்து சுக்கரனின் அனைத்து நன்மைகளையும் ராகு தர தயாராகி புதனோடு சேர்ந்து சுக்கரன் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் மறைமுகமாக புதன் உச்சமாகிறார், ஆனால் நேரடியாக அவர் ராகுவோடு சேரவில்லை என்கின்ற ஒரு சூட்சும நிலைகள்ல கன்னிராக நல்ல பலனை செய்வார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் வலுவாக வேண்டும் அப்படிங்கறத வந்து மிக மிக தெளிவாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு காம்பினேஷனாக உச்சனோடு ராகு சேரக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. ஜிக்சாக்கா இந்த இடத்துல வருது, உச்சனை உச்சன் அதே வீட்டில் அடைகிறார், சொந்த வீட்டிலேயே உச்சமடையும் கிரகமான புதனுக்கு கன்னியாராகு நல்ல பலன்களை தர வேண்டுமெனில் கன்னியாராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை நிலையில் இருக்க வேண்டும், அப்போதுதான் அவர் ராகுவோடு சேராமல் இருப்பார். இது போன்ற அமைப்புகள்ல சூரியனோடு சுக்கரனோடு சேர்ந்து புதன் பரிவர்த்தனையான அமைப்புகள்ல கன்னியாராகு மிகப்பெரிய மேன்மைகளை லக்னத்தை பொறுத்து செய்வார். அது அந்த லக்னத்திற்கு என்ன பாவகம் என்பதை பொறுத்து. 3-11 இடங்களாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல யோகம் 6 இடத்துல இருக்கக்கூடாது. 3-6-11 இருந்தால் நல்லதுன்னு சொல்றாரு, என்னடா இந்த வந்து 6 இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரேன்னு சொல்றவங்க என்னுடைய ராகுவின் சூட்சுமங்கள் கட்டுரைகளை படித்து பாருங்கள், அதுல உங்களுக்கு வரும். ஆகவே ராகுவிற்கு கன்னி வீடு நல்ல வீடு, ஆனால் சில நிலைகள்ல கன்னியாராக நல்ல பலன்களை செய்வார். புதன் வலுத்திருக்க வேண்டும், ராகுவிற்கு சுகத்துவம் கிடைக்க வேண்டும், சனி செவ்வாய் எந்த நிலையிலும் ராகுவோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. இதுல ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்திலே செவ்வாயின் நட்சத்திரத்தில் இருப்பார், அந்த செவ்வாயின் நட்சத்திரத்துல சனியின் தொடர்போடு இருக்கும் போதும் இதா இருக்கக்கூடாது. ராகுவிற்கு 5 இடத்துல சாரபலன் அமைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்போ நானே அதை குறிப்பாக சொல்லியிருக்கிறேன் சில இடங்கள்ல, 8வது இதுன்றத அந்த அமைப்புலையும் செவ்வாசனி தொடர்புகள் வந்துடக்கூடாது. ஆகவே இங்கே கன்னியார் ராகுவாக இருக்கும்போது புதன் மறைமுகமாக உச்சமாகி ராகு திசை வரும் பொழுது குரு சுக்கர தொடர்புகள் உண்டாகி இருக்கின்ற கன்னியாராகு பாவக அமைப்பின் மடையும் 3-11 இடங்கள்ல இருந்து அல்லது 5-9 கேந்திர கோணங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு கேந்திரத்தில் ராகு இருக்க வேண்டும் என்றால் கோணாதிபதியோடு இருக்க வேண்டும், கோணத்தில் ராகு இருந்தால் கேந்திராதிபதியோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு லக்னத்திற்கு யோகர் வீடாக இந்த கன்னி அமர்ந்து அந்த யோகராக அவரே ராகுவே மாறி செயல்படக்கூடிய சில நிலைகள்ல ராகு திசை கன்னியாராகுவிற்கு மிகப்பெரிய யோக அமைப்புகளை செய்யும். சரியா? அடுத்து கேது. கன்னியா கேது சூப்பர். கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த 3 வீடும் கேதுவிற்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையாக சொல்லப்படுது. கன்னி கேதுல இருந்த விஞ்ஞானி கன்னியோடு கேது தொடர்பு கொள்றாருனா கேது வந்து இங்கே ஞானமாக்க மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டையும் கேது கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடம் கேதுவிற்கு. ஆகவே கன்னியா கேது நல்ல அமைப்புல தருவாரு. பாவக சுகத்துவத்தின் அடிப்படையிலையும் கேது வந்து இங்கேயே ராகுவிற்கு சொல்லப்பட்ட அத்தனை விதிகளும் இங்கே பொருந்தும். பாம்போட வாழ் பாம்போட தலை தானே. ஆகவே ராகுவிற்கு சொல்லப்பட்ட அத்தனை விதிகளும் இங்கே கேதுவிற்கும் பொருந்தும். வீடு கொடுத்தவன் வலுவாக வேண்டும், குரு சுக்கர தொடர்புகள் ஏற்பட வேண்டும். ராகுவை விட வேறு விதமான நல்ல அமைப்புகளை கன்னியாக கேது செய்வார். கன்னியின் கேது இருக்கிறது நல்லது. கேது வெளிநாட்டு கிரகம், விஞ்ஞான கிரகம், மெய்ஞான கிரகம். கன்னியில் கேது இருப்பவர் ஞானியாக இருப்பார், விஞ்ஞானியாக இருப்பார். புதனின் வேறு சில நிலைகளை பொறுத்து 10 இடமா இருந்தால் ரொம்ப சூப்பர். இந்த இடம் 10 இடமா வந்து அமைஞ்சதுன்னா அருமையான தனுசுல கிடத்துக்கு கன்னியால கணம் கன்னி கன்னியாகியது அங்கே இருக்குப்பாரு.
ஜீவன அமைப்புகள். கன்னியில் இருக்கின்ற கேது எதையும் இருக்கும் இடத்தை பொறுத்து வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு கேதுவாகத்தான் இருப்பார். ஆகவே கன்னியாக கேது மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி, அடுத்து இது வரைக்கும் கன்னி முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்த வீடியோவில் வந்து துலாமில் கிரகங்கள்ன்றதை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.